वरवेन्री तमे अलिए वायकुरी अगपुट उड़ नो तकवर अलर नावलरी नावलर नावलर सॉरी इलांगे सट्ट तप्पिक्कु प्रतित्व प्रतित्व कदे निंटुविट्टदु तुरंब निक्के इलाद निलम वंदुट्टु आशीर्वाद महान वयिच्चुवली तन प्रारत्ताल अस्त्रम अलियपे वयचार क्लास को मदले इंद पाते ना नींटी पिंगे ओ सर ओके ना भी क्लास आरंभ करें आरुमोह नावलर अवर हले आशीर्वाद तिरुमरी जय नाह नाकली के बोला सर पेज नंबर 9 பக்கம் இல்ல என்ற புத்தகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தா வந்து இந்த நிறைய விளக்கங்கள் அடிக்கிறது என்றது 25 பக்கம் காட்டுது आशीर्वाद रामनाथ अंतम अरे नूत्रा मेल இலங்கை சட்டசபையில் ஓர் இலங்கை சிவப்பாய் இருந்து விளங்கியவர் இது இருக்க சரியா இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா ஆறுமுக நாவலர் அவர்கள் வாதம் செய்து சேர் பொன் ராமநாதனை சட்டசபைக்கு அனுப்பிட்டாரு அதனால ஆறுமுக நாவலர் அவர்கள் அருளால அரை நூற்றாண்டுக்கு மேல் சரி அரை நூற்றாண்டுக்கு மேல் இலங்கை சட்டசபையில் ஓர் இலங்கை சிவப்பாய் இருந்தவர் ஓகேவா சரி இதுல அவங்க இந்த கதையும் இது முடிச்சும் முடிக்காமையும் இன்னொரு கதைக்குள்ள போறாங்க என்னன்னு பாருங்க அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு பெரிய மகான் அவருக்கு ஒரு வகை வயிற்றுவலி இருந்தது அவர் அந்த வலியை மாற்றாமல் தமது பிராரத்தம் என்று கருதி அதை அனுபவித்துக் கொண்டு வந்தார்
சரியா, மாணவர்களுக்கு பாடம் சொல்கின்ற போது மாத்திரம் அவர் தமது வழியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைத்துவிட்டு பாடம் சொல்வது வழக்கம். அந்த வஸ்திரமும் அதுவரை துடி துடித்துக் கொண்டிருக்கும். பாடம் சொன்ன பிறகு பழையபடி அந்த வழியை வயிற்றில் விட்டு விடுவார் என்று ஒரு கதை. அந்த கா என்னது கையஸ்தீன் கேளுங்க, கேள்வி இருந்தா மட்டும் கையசத்துங்க, சொல்லிட்டேன். நிலுக்ஷி என்ன சொல்லும், கேள்வி ஏதாச்சும் உங்களுக்கு விளங்கலைன்றா கேட்கலாம், சரியா? அதை விளங்கப்படுத்துவோம் நாங்க. இல்ல சார், என்ன ரெண்டு பேருக்கு மாத்திரம் என்ன செய்யாது, இந்த டவுட் வராது சார் பாடங்கள்ல. அது ஏன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு சத்து சொல்லிக்கொள்றேன். இப்ப மைக்க அன்மூட் பண்ணி வச்சுக்கிற என்னத்துக்குண்டா, நீங்க கேள்வி உங்களுக்கு மன தைரியம் வேணும். ஏன்னா சில ஜூம் கிளாஸ்ல நீங்க போகும்போது உங்களுக்கு பயம் ஒன்று இருக்கும் என்னண்டா, உங்களால கதைக்க இயலாது, சரியா? இல்லாட்டி உங்களோட மெசேஜரையும் ஓன் பண்ணித்தான் வச்சுக்க போல இக்கி. இல்ல மெசேஜ் இல்ல, மைக் அன்மோட் பண்ணித்தானே இக்கி. ஒரு கேள்விகளை நீங்க தாராளமா கேட்கலாம். தீர்த்துறணும் அது மனசுக்குள்ள இந்து போட்டு திரும்ப நாங்க விளங்கிச்சாண்டி கேட்கும் போதோ ஒரு ஆளோ ரெண்டாளோ ஓம்ட்டு சொல்லி போட்டு ஆக்கி பிறகு திரும்ப கொஞ்ச நேரத்துல மத்தாக்களுக்கு எல்லாம் விளங்கினா தானே எங்களுக்கு ஒரு திருப்தி வண்டிக்கும். இங்க யாரு இது ஹார்ட் போட்டு வந்திக்கிறது, நேம்ல வாங்கல. நாங்க கிளாஸுக்கு வரணும்னு சொன்னா என்ன உங்களோட நேம போடணும், நேமுக்கு பக்கத்துல மட்டும் போட்டு விடுக்கணுங்க. சும்மா இந்த பேர் அடிக்காம எந்த ஒரு இமேஜும் போட்டா அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். எழுந்தார் என்ற கதைய முடித்து முடிக்காமலும் இன்னொரு கதைக்கு ஒரு இது கொண்டு போறாங்க பாருங்க. அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு பெரிய மகான், சரியா? அவர் பெரிய மகனா இருந்து அவருக்கு ஒரு வகை வயிற்று வலி இருந்தது. அவருக்கு வயிற்று வலியும் எல்லாருக்கும் தெரியும், வந்தீங்க எல்லாருக்கும். அந்த வயிற்று வலியை மாத்தாமல் தமது பிராரத்தம், பிராரத்தம் என்றார் என்று அவரு அவரு தனக்கு கிடைச்ச ஒரு இது என்ன சொல்றது, கொஞ்சம் அவருக்கு கிடைச்ச தண்டனைக்காண்டி கிடைச்ச கூலியோ என்ன உண்டு அப்படி நினைச்சு விட்டாரு, சரியா? அதாவது இன்னொரு பாருங்க, மாணவர்களுக்கு பாடம் சொல்லுகின்ற போது மாத்திரம் அவர் தமது வயிற்று வலியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைத்து விட்டு பாடம் சொல்லி கொடுப்பது வழக்கம். அந்த வஸ்திரமும் அதுவரை துடி துடித்து கொண்டிருக்கும். பாடம் சொன்ன பிறகு பழையபடி அந்த வலியை எடுத்து வயிற்றில் விட்டு விடுவார் என்று ஒரு கதை, சரியா? இது அந்த காலத்துல இருந்தீங்குமா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இதுலயே நாவலர் எழுந்தார்ன்ற கதையோட இதுவும் ஒப்பிடுற மாதிரிதான். நாவலர் எப்படி தன்ற காசத்தை கட்டுப்படுத்திட்டு அவரு என்னது அவர் அந்த வாதம் செய்யறதுக்கு எப்படி எழுந்தாரோ அதே மாதிரி தான் இதுல சொல்ல வர்றாங்க. அவர் அந்த அருணந்தி சிவாச்சாரியார் பிள்ளை, அருணந்தி சிவாச்சாரியார் அவர் வயிற்று வலிய கட்டுப்படுத்திட்டு, சரியா? அவர் வயிற்று வலிய கட்டுப்படுத்திட்டு மாணவர்களுக்காண்டி பாடம் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, இதுல நம்ம அவ்வளவுக்கு இந்த இதை ஆராய தேவையில்ல, சரியா? ஓகே, இது பாருங்க.
வாசிக்கவா சார்? வேணா வேணா, நானே வாசிக்கிறேன். மேலே கூறிய சபை நடந்த அன்று நாவலர் அவர்களின் காசம் எத்தனையோ வைத்தியர்களும் வைத்தியர்களுக்கும் எடுபடாமல் இருந்தது. அந்த இந்த காசம் நாவலர் அவர்கள் ஆவேசம் கொண்டு எழுந்த அந்த சந்தர்ப்பத்தில் வருகிறேன் போகிறேன் என்று சொல்லாமலே பறந்து விட்டது. அதான் சொன்னனே, நாவலர் அந்த அவர் அந்த கோபத்தை கோபத்தால ஒரு ஆவேசம், ஒரு கெட்டவன் இங்க பேத்திர கூடாதேண்டு அவ நாட்டு மக்கள நலன் கருதியும் அவர் அந்த ஆவேசமா பொங்கி எழுந்ததுனால, இந்த கோபத்தோட எழுந்ததுனால காசம் நான் வருகிறேன் போகிறேன்னு சொல்லவும் கூட இல்லை, அப்படி பறந்து போயிட்டு எங்க தெரியாம விளங்கிச்சா? ஓகே, இவரு ஒரே ஒரு குறிப்பு, எனக்கு இந்த கதையை ஆயிரம் முறை சொன்னவர்கள் கூட்டத்தை நேரில் கண்ணால் கண்டவர்களும் அக்கூட்டத்தோடு தொடர்பு பட்டவர்களும் நாவலர் அவர்களின் தமையனார் புத்திரரும் அவர்கள் சரித்திரத்தை எழுதியுள்ளவர்களும் என் ஆசிரியருமாயுள்ளவர்கள் டாக்டர் ஊவே சாமிநாதையர் அவர்கள் கதையை சொல்லி முடிக்கின்ற மாதிரி முடிக்கிறதற்காக நானும் எனக்கு இந்த கதை வந்த கதையை சொல்லியிருக்கிறேன். சரியா? இத சொல்லுகிறாரு இந்த பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. இவருக்கு இந்த கதையை கூடுதலா சொன்னது அது நான் அந்த கூட்டத்தில் நேரில் கண்டவர்களும் அக்கூட்டத்தில் தொடர்பு பட்டவர்களும், ஒரு கூட்டம் நடக்கிறேன்டா அதுக்கு நிறைய தொடர்பான ஆக்க இருக்கும். சரியா? அதுல சொல்லுகிறாரு என்ன, அவர்களின் தமையனார் புத்திரரும் அவர்கள் சரித்திரத்தை எழுதியவர்களும் என் ஆசிரியருமாயுள்ளவரும் டாக்டர் ஊவே சாமிநாதையர் அவர்தான் இந்த கதையை சொல்லி முடிக்கிற மாதிரி முடிக்கிறதற்காக நானும் எனக்கு இந்த கதை வந்த கதையை சொல்லியிருக்கிறேன். சரியா? இவரும் அந்த கதையை சொல்லி ஒரு இதன் நடந்து சொல்லிட்டாரு, அந்த கதையை முடிக்கிற மாதிரி இவர் இன்னொரு கதையை வச்சு இந்த கதையை முடிச்சிட்டார். ஓகே, இப்ப எல்லாரும் நான் படிச்சு தந்து விளங்குச்சா? இந்த பாடம் முடிச்சு இப்ப நான் க்வெஸ்சன் கேட்க போறேன், அதுதான் நான் கேட்டுக்கொள்றேன் உங்கள்கிட்ட. ஓகே, எல்லாருக்கும் விளங்கிச்சா? பரவாயில்ல, கொஞ்சம் பேர் காஞ்சி விளங்கிச்சு. ஓகே, இது வரைக்கும் சார் சொல்லி தந்த, அதாவது நாவலர் எழுந்தார் அப்படின்ற பாடம் எனக்கு விளங்கிட்டு, என்ன அப்படி விளங்கிட்டு அப்படின்னு கை வச்சுங்க. அதே போல நான் மெசேஜ் சின்னதா மெசேஜ் ஒன்னும் பண்ணுங்க. அதே மாணவர்களுக்கு நான் மஷால விளங்கி, மற்ற மாணவர்கள் எல்லாம் கவனிக்காம ஈக்கிறாங்க போல. ஓ, இல்லாட்டி அவங்க கிளாஸ்ல ஈக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம். ஓ சார், இன்ஷாலா முடிவு எடுப்போம். அதே போல நான் சென்னேன், ரெண்டு பேருக்கு என்ன செய்யாது, டவுட் வராது என்ன பாடத்துல, ஏன்னா அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டு கட்டிக்கோங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு பாடம் முழுமையாக விளங்கினாக்களுக்கும், ஏன்னா பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் பார்க்காதாக்களுக்கும் இந்த பாடத்துல என்ன செய்யாது, டவுட் ஒன்று வராது. ரைட்டா? அந்த அறகுறை இலக்கியாக்கள் அப்படின்னாக்கள் என்ன கட்டாயம் டவுட் வரும். ரைட்டா? நீங்க படிக்கிற, ஓகே சார் நீங்க பேசுங்க சார். ஓகே, நீங்க படிக்கிற விருப்பத்துல வர்றேன்டா மட்டும் இந்த கிளாஸுக்கு வாங்க, இல்லைன்னா மத்தாக்களுக்கு வழி விட்டு போய் நீங்க வேற ஏதாச்சும் கிளாஸ்களுக்கு போயிட்டு கொள்ளுங்க.
வேற ஏதாச்சும் கிளாஸ் போனா அந்த டீச்சரையும் நீங்க பாவம் கஷ்டப்படுத்துற மாதிரி தானே. சரி, நான் இப்ப இந்த இதுல இருக்கிற கேள்வியும் கேட்டு இந்த ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் ஸ்கிரீன் வழங்குது தானே? இதுல இருக்கிற கேள்வியும் கேட்டு போட்டு என் புத்தகத்துல இருக்கிற கேள்வியும் நான் ரெண்டு மூணு கேட்பேன், சரியா? இவ்வளங்கனாக்க பதில் சொல்லலாம். ஓகே ஓகே சார். இங்க பாரு, மாகமடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாண நடந்தார், நாண நடந்தார் என கட்டுரை ஆசிரியரால் கூறப்படுவார். ஓகே. விலகு பிள்ளை என்ன நாவலரால் குறிப்பாக விளக்கப்பட்டவர் யார்? விளங்குது. இப்ப இதுக்கு மேல உங்களுக்கு விளங்காது நான் கேக்குற கேள்விக்காண்டி, சரியா? இப்ப நான் புத்தகத்துல இருக்கிற மாதிரி கேள்வி கேட்க போறேன். நாவலர் எழுந்தார் எனும் கட்டுரையில் யார் யார் கூட்டத்திற்கு வருகை தந்தார்கள் என குறிப்பிடுக. ஒருத்தர் கையோசத்துங்க, தெரிஞ்சாக்க மட்டும் கையோசத்துங்க, யாரும் சொல்ல தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. கூட்டத்துக்கு வருகை தந்தாக்க. ஓகே, சரி. ஃபர்ஹா, மைக்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கல்விமான்கள், பிரபுக்கள், பிரமாணி சைவ குருமார்கள், உபாத்தியாயர்கள், பிரபல்யமானவர்கள், யாழ்ப்பாணத்து சட்ட நிபுணர்கள், கொழும்பிலிருந்து வந்த வழக்கறிஞர்கள். ஓகே, சரி. இப்ப நான் இரண்டாவது க்வெஸ்சனுக்கு போறேன். நாவலர் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் எது? மூணாவது கேள்விக்கு போறேன். சென்னை சர்வ கலாசாலையில் முதலில் நடத்தப்பட்ட பிஏ பரீட்சையில் சித்தி அடைந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருவர் யார்? கையை மட்டும் ஒருத்தருக்கு ஒன்று சொல்ல வேணாம், அடுத்த அகலங்கும் வழி கொடுக்கணுமே. ஃபாத்திமா சொல்லுங்க. வை விஸ்வநாதம் பிள்ளை, மற்றவர் சிவராமன். ஓகே, இப்ப நான் கேக்குறேன் இன்னொரு கேள்வி. வை விஸ்வநாத பிள்ளையின் சாமர்த்தியம் யாது? அது சொல்ல பட்டிக்கு சொல்லவா? நான் கையசதுங்க மட்டும் சொல்லிக்கிறேன். ஜெஸ்மின். ஓ இல்லையோ, சரி. நஸ்ரா சொல்லுங்க. மகாவை கணிதமேறி தாமதம் பண்ணி ஆசிரியர் வாதம் செய்வதில் சமத்தல் நாவலர்கள் இதுல கிடைக்கும். வை விஸ்வநாத பிள்ளையின் சாமர்த்தியம், அதுல ஒன்று சொல்லி சாமர்த்தியம் நான் முதல்ல ஒன்று வாசிச்சேன். சரி, இந்த கேள்வி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் சொல்லி கொள்றேன். வாதம் செய்வதில் வல்லவர். சரி, நான் இப்ப என்னது கைய ஒசத்த சொன்னேன், எல்லாருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுக்கணும் தான். நீங்க இப்ப மைக்க எல்லாரும் சொல்லுங்க என்று சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுவீங்க, அது பதில் சரியா இருக்காது. அதுக்காண்டி நான் இப்படி ஒருத்தரா சொல்லும் போது மத்தாக்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும், என்னையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, விளங்கி அவங்களுக்கு விளங்கிக்கலாம், சரியா? அதுக்காண்டிதான்
சரி பிரிட்டோவின் தொழில் என்ன சரி எல்லாரும் சொல்லுங்களேன் ஒண்ணு நான் சொல்லல கை அசத்தன் தேல சொல்லுங்க வழக்கறிஞர் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே இலங்கை சட்டசபையில் இலங்கை பிரதித்துவத்திற்கு போட்டி போட்டவர்கள் யாவர் ரீட்டோ சேர் பொன்னம்பலமி ராமநாதன் ஆ ஓகே விஸ்வநாத பிள்ளை அவர்களின் தலைமையில் நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கூறப்பட்டது மகாசபை ஓகே இந்த நான் கேட்க போறது இப்ப கொஞ்சம் பெரிய கேள்வியா ஈக்கும் இப்ப உங்களுக்கு என்ன சொல்றது சரி நான் சின்ன சின்ன கேள்வி ஆயிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்றேன் இதுல நாமளோட நேர்மையா எழுதலாம் சொல்றீங்க சரி நான் கேக்குறேனே வாதம் செய்ய எழுந்த ஆறுமுக நாவலரின் தோற்ற பொழிவு எவ்வாறு காட்டப்பட்டுள்ளது இதுக்கு பதில் சொல்லலாமா விவாதம் செய்ய எழுந்த ஆறுமுக நாவலரின் தோற்ற பொழிவு எவ்வாறு காட்டப்பட்டுள்ளது வேள்வித்தீயில் நெய் முதலான ஆகுதிகளை சொறியும் போதோ அந்த நெருப்பு எவ்வாறு கொழுந்து விட்டு எறியுமோ அதே போன்று கோபத்துடனும் வேகத்துடனும் எழுந்தார் தலையணைகள் அங்கும் இங்கும் சிதறும்படி எழுந்தார் அது சரிதான் நான் இதுல நீங்க ஒரு இதுல நீங்க சொன்ன இதெல்லாம் நான் என்ற வெற்றிகள் புத்தகத்துல ஒரு பாயிண்ட்ஸ் கடங்குற விஷயம் அது இன்னும் ரெண்டு மூணு இது ஈக்கி அந்த அந்த இதுக்கு பிறகு அந்த பாட்டுக்கு பிறகு பின்னுக்கு வருது இது நிலை கம்பீரமான தோற்றம் ஓ அதேதான் வீறுகொண்ட பார்வை எண்ணங்கள் வேகம் நாவலர் எழுத்து எடுத்து கொண்டு வா தந்தை தபால் கட்டு என்ற பின் நிலவி அமைதி ஓகே அடுத்த கேள்வி சொரிந்த போது அக்னியின் வாயானது ஓகே நான் அடுத்த கேள்வி ஆரம்பிக்கிறேன் பிரிட்டோவின் நேர்மையற்ற செயல்கள் எவை சொல்லுங்களேன் நான் உங்கள்கிட்ட சொல்லித்தான் இது செஞ்சேன் எல்லாருக்கும் ஒழுங்கா விளங்கப்படுத்தினா கையசத்து நீங்க நல்லூர் கந்த சுவாமி கோயிலருக்கு வந்து பிரமாணம் கொடுக்கும் இடையில் நடந்த வழக்கில் வந்து நாவலர் பிரமனுக்கு சார்பாக இருந்த பீட்ரோ கோயிலுக்கு சார்பாக இருந்தவர் அப்போது வந்து நாவலர் தன் பக்கம் சேர்த்து விட கருதி பீட்ரோ பல கடிதங்களையும் தந்திகளையும் நாவலருக்கு எழுதி வைத்தார் ஓகே சரி நான் இதுல எப்படி நீ இப்படி எழுத போறது இல்லையே நான் உங்களுக்கு ஒரு இதா சொல்லிக்கொள்றேன் இது இனிமே நான் பெரிய பெரிய கேள்வி கேட்டேன்டா அது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் சரி நான் இப்போ கொஞ்சம் கேள்விகளை கேட்டு போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு கிளாஸ் முடிப்போம் ஓகே தானே ஓகே பிரிட்ரோவின் நேர்மையற்ற செயல்கள் இவை இங்க பாருங்க யாழ்ப்பாணத்தில் நாவலருக்கு இருக்கும் செல்வாக்கினை உணர்ந்து நாவலர் தனக்கு சார்பாக இருந்தார் இருந்தால் நாவலர் பக்கம் வெற்றி கிடைக்கத்தக்க வகையில் வழக்கை நடத்தி வைப்பதாக கூறியமை சரியா தன் கட்சிக்காரர்களான கோயிலாரை ஏமாற்ற துணிந்தமை தன்னுடைய எண்ணத்தை அந்தரங்க நண்பர்கள் கடிதம் தந்தி என்பவற்றின் ஊடாக திட்டத்தினை நிறைவேற்றி சட்டசபை உறுப்பினராக வர ஆசைப்பட்டமை வழங்கிச்சு தானே இல்ல என்ன சொல்ல வரேன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தண்ட கட்சியினை ஏமாத்த பார்த்த ஓகே தனக்கு அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலா இருக்கும் பிராமணர்களுக்கு நடந்த வழக்குல தனக்கு சார்பாக கதைங்க நான் உங்களுக்கு வெற்றியை தர்றேன் அப்படி ஓகே சரி நான் இன்னொரு இதுல நிறைய கேள்விகள் ஈக்கி என்ன பெரிய பெரிய கேள்வியா ஈக்கி உங்களுக்கு இப்ப நான் இந்த என்ற புத்தகத்துல பார்த்தா இது ரொம்ப சின்ன கேள்வி இதுக்கே உங்களை சரியா பதில் சொல்ல மாட்டேங்கி இதோட சின்ன கேள்வி நான் கேக்குறேன் ஓகே ஆறுமுக நாவலர் அவர்களின் ஆசீர்வாதத்தால் சேர்போன் ராமநாதனுக்கு கிடைத்த பதவி சொல்லுங்க பாப்போம்
சட்டமன்ற உறுப்பினர் இல்ல இல்ல நான் கேட்டது உங்கட்ட பிரதிநிதி பதவி கோயிலருக்கு சார்பாக பிரீட்டோ பிராமணருக்கு ஆதரித்தவர் வந்து நாவலர் இந்த பேப்பர்ல PDF இல்லையா சார் சரி PDF குரூப்ல சென்ட் பண்ணுவேன் சொல்லிக்கிறார் சார் குரூப்ல ஜாயின் ஆயிக்கொள்ளுங்க அது உங்களுக்கு வரும் ஓகே ஓகே இதுல உங்களுக்கு ஒரு சின்ன இது விளக்கம் இங்க பாருங்க இக்கட்டுரை பிரதான கருத்தாக அமைவது யாராச்சும் சொல்லலுமா சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி சொன்னா போதும் இந்த கட்டுரை நான் இப்ப ஃபுல்லா வாசிச்சேன் உங்களுக்கு அதுல இருந்து என்ன விளங்குனுச்சு சொல்லுங்க பொம்மை யாராச்சும் இலங்கையின் சட்டசபை இலங்கையின் பிரதி யாரை தெரியும் இல்ல 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 அது அது அதை நான் சொல்ல வரேன் இந்த கதையை முழுமையா வச்சு ஒரு ஒரு கருத்து வண்டிச்சு அது நீங்க சொல்ல இயலும்னாக்க சொல்லுங்க இல்லாட்டி நானே இப்ப சொல்றேன் சரி நானே சொல்லிக்கிறேன் நாவலார் எவ்வளவு வருத்தத்துல இருந்தாலும் நேர்மையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி வருத்தத்தை இருந்து தெளிவாக அடைந்து எழுந்தவர் நீங்க சொன்னீங்க ஆனா இது இதுக்கான சரியான பதில் இல்ல நீங்க சொன்னது சரி ஆனா இதுக்கான சரியான பதில் இல்ல இது நானே உங்களுக்கு வாசிச்சிடுறேன் எளிமையான மொழி நாடு கையால அது இது வேற இதுல இது வருது நாவல இருந்தாலும் கட்டுரை மொழி நடையினை தருங்க அது எளிமையான மொழி நடை அது மொழி நடைக்குல வந்துடும் சரியா இதுல நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்க இக்கட்டுரையின் பிரதான கருத்தாக அமைவது நேர்மையற்ற செயல் ஒருவரின் ஆளுமையினை வீழ்த்தும் நேர்மையான செயல் ஒருவரின் ஆளுமையினை உயர்த்தும் சரியா இதுல நேர்மையற்றவரை குறிப்பிடப்படுறது பிரிட்ரோவை சரியா நேர்மையானவரை குறிப்பிடப்படுறது யார இதுல ஆளுமை உயர்த்தும் என்றால் இதுல இரண்டு நபர்களை சொல்லப்படுது இதை வச்சு நாம விளங்கணும் சேர்ப்பன் ராமநாதன் சரியா அவர் நேர்மையா இருந்ததுனாலதான் நாவலர் உதவி கிடைச்சி இலங்கை சட்டசபைக்கு தெரிவானார் பிரிட்ரோட நேர்மையற்ற செயலால தன்ற மானத்தையும் இழந்து தலை குனிந்து போனார் ஓகே ஓகே இல்ல இது அதுல நான் இப்படி சொன்னேன் அதுல நிறைய குறிப்புகளும் நீக்கி கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க நாவலரின் ஆளுமை பண்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது தனித்துவமான மொழி நடை காணப்படுகிறது விஸ்வநாத பிள்ளை கூட்டத்திற்கு தலைவராக இருந்தாலும் உண்மையான தலைவராக இருப்பவர் நாவலர் தான் சரியா விஸ்வநாத பிள்ளை கிறிஸ்தவராக இருந்து பின் சைவத்திற்கு மாறினார் கிறிஸ்தவராக இருந்தபோது தான் நாவலர் முரண்பட்டார் ஓகே எடுத்து வா என்று நாவலர் அவர்களால் ஏவப்பட்டவர் நாவலர் அவர்களின் சமயனார் போசலும் பத்து நிமிஷத்துக்கு கிளாஸ் கட்டாம திரும்ப ரீஜாயின் ஆகுதா இல்ல எப்படி இல்ல இதோட முடிப்போம் ஓகே அப்ப என்ன நான் இந்த இந்த குறிப்பு சொல்லி முடிஞ்சனா முடிப்போம் ஓகே சார் ஓகே நாவலர் அவர்களின் தமையனார் புதல் புத்திரராகிய கைலாச பிள்ளை அவர்கள் நாவலர் அவர்களோடு சிதம்பரத்தில் வாதம் செய்த போது தமது தவறுகளுக்காக பொன்னூசி காய்ச்சி தனது நாவில் போட்டார் விஸ்வநாத பிள்ளை ஓகே இந்த பாட்டுல உங்களுக்கு PDF குரூப்ல சென்ட் ஆகும் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு இந்த கிளாஸ் பிரயோசனமா இருக்கும்னு நம்புறேன்
பிரயோசனம் ஆயிருந்துச்சு. சரி இதெல்லாம் எல்லாரும் கிளாஸ் முடிப்போம் ஓகேவா? சரி எல்லாரும்.